எல்லாம் கெட்டு போயது உடஞ்சு போயதெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி புதுசாக்கி பிராஸ் எல்லாம் புதுசா போட்டுட்டு நல்ல கண்டிஷன்ல ஆக்கிட்டு கொண்டு வருது. எல்லாம் ஓல்டு பொருள் தான். என்ன பேரு? முகமது அலி. என்ன ஊரு? கேரளா. கேரளா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நான் படிச்சு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தொழில் இல்லாத வந்து அங்கே சட்டம் பீஸு பேண்டு அதெல்லாம் வேற ஒரு ஆளை கூட வேலைக்கு போய் வேலை கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சு பின்ன ஞான் தனியே வியாபாரம் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அந்த வியாபாரம் பண்ணியிருந்தேன். பின்ன அது அப்படியே ஓடிட்டே இருந்தேன். பின்ன நான் கொஞ்சம் பெருசாச்சு. அப்போ அதுக்கப்புறம் கல்ஃபிலிட்டு போயாச்சு. கல்ஃபில் கொஞ்சம் வருஷம் வேலை பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப கேரளையில் வந்து கேரளாவில் வந்தப்போ இந்த வியாபாரத்துக்கு வேறு ஆளுக்கு கூட அப்படி தான் வேலைக்கு போயிருந்தேன். வேலையெல்லாம் படித்து பின்ன தனியாக வியாபாரத்துக்கு வந்தாச்சு. எல்லாம் கெட்டு போயது உடஞ்சு போயதெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி புதுசாக்கி பிராஸ் எல்லாம் புதுசாக போட்டுட்டு நல்ல கண்டிஷன்ல ஆக்கிட்டு கொண்டு வருது. எல்லாம் ஓல்டு பொருள் தான். ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த பொருள். எல்லாம் ஒர்க்கிங் பக்க ஒர்க்கிங் கண்டிஷனு தான். இதுக்கு பேட்டரி பவரு ஒன்றுமே தேவையில்லை. இது கீ பண்ணி வைக்கணும். சாவி ஒரு வட்டம் சாவி பண்ணி வச்சாலே ஒரு 2-3 சவுண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். மறுபடியும் சுற்றிட்டே இருக்கணும். நல்ல லைஃப் உள்ளது. அருமான பொருள். டெலிஃபோனு சாதா யூஸ் பண்ண டெலிஃபோனு தான், லேண்ட்லைன் ஃபோனு. பின்ன ஷிப் இருக்க, பின்ன கோலிங் பெல்லு, டபுள் சைடு க்ளோக்கு, வால் க்ளோக்கு எல்லாமே இருக்க. எல்லாம் அருமான பொருள் தான். நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல போலே என்ன பிடிச்சிருக்க. மக்கள் நம்பர் வாங்கி சீக்கிரம் வந்துட்டு இருக்குது. கேட்டு கேட்டுட்டு வந்துட்டே இருக்குது. அப்போ இங்கே தமிழ் ஊரில் ஒரு அடிக்கடியே வந்துட்டே இருக்குது. மந்தில் ஒரு 5-ஆம் தேதிக்கு சேஷம், 5-ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வருது. 25-ஆம் தேதி வரை இங்கே ஸ்டே பண்ணும். அது 25-ஆம் தேதிக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்பிடும். பின்ன ஒரு 10 நாள் முடிஞ்சிட்டு திரும்ப வரும். அது இப்போ ஒரு 16-18 வருஷம் ஆச்சு அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. அந்த கேரளையில் ட்ரோண்ட்ரம் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 4 வருஷத்தின் இப்போ இங்கே சென்னையில் மட்டும் தான் இருக்குது. வேறு ஒரு இடத்திலும் வியாபாரத்துக்கு போகாத. இந்த தமிழ் மக்கள் நல்ல மக்கள், நல்ல அறியுன்னவர், நல்ல நம்மக்கிட்ட நல்ல ரெஸ்பெக்ட் தெரிந்தவருமான. நல்ல பிடிச்சிருக்க மக்களுக்கு எல்லாம் நல்ல பொருளாயது கொண்டு அவர் சீக்கிரம் வந்துட்டு இருக்குது. அவர் வரும்போது கேட்டு அவர் பணம் இல்லாமல் 1-2 நாளுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வரும். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போகுது.